எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த செக்டு பேஸ்கட் எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒன் ரோலில் ஒரு கோடு போட்டிருக்கேன், இதே டிசைனில் ஒன் ரோலில் போட்டிருக்கேன். அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால ரெண்டு ரோலில் இந்த கோடு போடுறேன். இந்த கோடியோட பேஸ் நல்லா அகலமாக இருக்கு, லஞ்ச் பேக்கு சரியாக இருக்கும். இதோட லென்த் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கு, விட்த் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் வந்து இந்த கிரீன்ல டார்க் கிரீன் எடுத்திருக்கேன். இந்த டார்க் கிரீன் வந்து 16 வயர் கட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு வயரும் 6.5 அடி கட் பண்ணியிருக்கேன். இந்த கிரீம் கலர்ல 10 வயர் கட் பண்ணியிருக்கேன், இதுவும் 6.5 அடி கட் பண்ணியிருக்கேன். மீத இருக்க ஒயரை இந்த மாதிரி சுத்தி வச்சிருக்கேன். இதுதான் ரன்னிங் ஒயரை நான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிரீம் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம். இதுல வந்து 2.5 அடி விட்டு நம்ம புடிச்சுக்கணும். இந்த ஸ்கேல் அளந்துக்கலாம். 2.5 அடி நான் எடுத்திருக்கேன். 2.5 அடி விட்டுட்டு நம்ம இதை இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணணும். இதுல கவனமா பாருங்க, லெஃப்ட் சைடு வந்து கட் பண்ணியிருக்க ஒயர் இருக்கு, ரைட் சைடு இருக்கிறது வந்து பண்டலோடு சேர்ந்து இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கூட கிரீம் கலர் ஒயர் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் நாட் போடலாம். பேசிக் நாட் போடுறேன். இதை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒன்னு அதிகமாவோ குறைவாவோ இருந்ததுன்னா நமக்கு ஒயர் ஷார்டேஜ் ஆகும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த நாட்ல லெஃப்ட் சைடு வந்து கட் பண்ணிருக்க 2.5 அடி விட்டுருக்கிற ஒயர் இருக்கு, ரைட் சைடு வந்து ரன்னிங் ஒயர் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட்டு நான் கிரீம் கலர் ஜாயின் பண்றேன். போற ஒவ்வொரு லைன் ஃபுல்லாவே நம்ம வந்து இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டே தான் வரணும். இனி அடுத்து கிரீன் கலர் நான் ஜாயின் பண்ண போறேன். நான் ஏற்கனவே போட்டிருக்கிற செக்கர்ட் பேஸ்கட்ல 3x3 ஸ்கொயர்ஸ் இருக்கு, இது வந்து 4x4ல போட்டிருக்கேன் ஸ்கொயரு. கிரீன் கலர் 2 நாட் போட்டிருக்கேன், கிரீன் மொத்தம் 4 நாட் போடணும். அடுத்தது கிரீம் ஜாயின் பண்ணும். கிரீம் 2 நாட் போடணும். போட்ட கிரீம்ல இனி அடுத்து வந்து கிரீன் ஜாயின் பண்ணும்.
இதே போல கிரீன் நாலு சேர்த்து போட்டு வரணும், ரெண்டு போட்டிருக்கிறோம், இன்னும் ரெண்டு போடணும். அதுக்கப்புறம் கிரீம்ல ரெண்டு போடணும், அதுக்கப்புறம் கிரீன்ல நாலு போடணும். இதே போல இருக்கிற எல்லா ஒயரையும் சேர்த்து இந்த ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணிட்டே வரணும். நான் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த மொத்தம் 26 ஒயரையும் ரன்னிங் ஒயரோட நான் ஜாயின் பண்ணிட்டேன். இது ரன்னிங் ஒயரை திரும்ப கட் பண்ணிடலாம், 2¼ அடி விட்டு கட் பண்ணணும். ரைட் சைடு இருக்கிற ரன்னிங் ஒயரை 2¼ அடி விட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கு ரன்னிங் ஒயரு. இனி அடுத்த ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணலாம். இனி அடுத்த லைனும் நான் கிரீம் தான் போட போறேன். இப்போ ஏற்கனவே கட் பண்ணியிருக்க ரன்னிங் ஒயரோட அளவே வச்சு நம்ம அடுத்த லைன் போடலாம். இதே அளவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதே அளவு எடுத்துட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம். இந்த ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வரணும். இனி எந்த ஒயரும் ஜாயின் பண்ண தேவையில்லை, ரன்னிங் ஒயரை மட்டும் எடுத்துட்டு 2¼ அடி விட்டுட்டு லைன் போட்டு வரணும். நாம வரிசையா போட்டு வரணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வரணும். போட்டு வந்த பின்னாடி இந்த லாஸ்ட் நாட்டு இந்த இடத்துல போட்டுட்டு இந்த ஏற்கனவே விட்டுருக்க ரன்னிங் ஒயர் அளவே எடுத்து நம்ம கட் பண்ணிடணும். ரன்னிங் ஒயரை நான் எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன். இந்த செகண்ட் லைன் போட்டு முடிச்சிட்டேன். இந்த செகண்ட் லைனும் ஃபர்ஸ்ட் லைன் போட்ட மாதிரியே கடைசியில் 2¼ அடி கட் பண்ணி விட்டுருக்குறேன். இனி வந்து அடுத்த கிரீன் ஜாயின் பண்ணலாம். கிரீன் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு மொதல் கட் பண்ணியிருக்கிற அளவே எடுத்துக்கலாம். இதே அளவில் வச்சு நம்ம எடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம நாட் போட்டே வரணும் ரன்னிங் ஒயரில். இதே போல இந்த லைன் ஃபுல்லா போட்டுட்டு நம்ம மொதல் கட் பண்ணி விட்டுருக்கிற மாதிரியே 2¼ அடி ஒயர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். இந்த கிரீன் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். இதே மாதிரி கிரீன்ல மொத்தம் 4 லைன் போடணும். இப்போ ஏற்கனவே ஒரு லைன் போட்டிருக்கேன், இனி வந்து 3 லைன் போடணும். அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த சைடும் 4 லைன் கிரீன்ல போடணும். இது வந்து 4 நாட் போட்டிருக்கிறேன், ஒவ்வொரு செக்குக்கும் 4 நாட் போட்டிருக்கிறேன். அப்போ வந்து 4 வருஷம் போட்டாதான் நமக்கு வந்து அந்த கட்டை வந்து ஈக்குவலாக வரும். அதனால இந்த சைடு 4 கிரீன் ரன்னிங் ஒயரில் போடணும். அதே மாதிரி இந்த சைடு 4 கிரீன் ரன்னிங் ஒயரில் போடணும்.
அது மாதிரி போட்டா மொத்தம் வந்து பேஸ் வந்து 10 லைன் கிடைக்கும். நான் அது போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இந்த ரெண்டு லைன் கிரீம் கலர் ரன்னிங் வயர் சேர்த்து போட்டுக்கறேன். மேலே வந்து 4 லைன் கிரீன் ரன்னிங் வயர் போட்டுருக்கேன். கீழே 4 லைன் கிரீன் ரன்னிங் வயர் போட்டுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ல வந்து மொத்தம் 10 லைன் கிடைச்சிருக்கு. இதை விட அதிகமாக நீங்கள் வைக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த டிசைனை பேஸ் பண்ணி போடுறதுனால நம்ம வந்து இன்னும் அதிகமாகலாம் வைக்க முடியாது. இது 4 நாள் கரெக்டாக வந்திருக்கு. அதனால இதே அளவே போதுமானது. இப்போ மேலே வந்து ரன்னிங் வயர் சேர்த்து நம்ம மேலே போட ஆரம்பிக்கலாம். மேலே வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு நான் கிரீம் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வரும். இந்த ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்காக இதில் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அந்த ஒயரில் இது வந்து ஒரு 4-5 நாட் இந்த ரன்னிங் ஒயரை சொருகி விட்டுக்கணும். இந்த கிரீம் ரன்னிங் ஒயரை உள்ள 4-5 நாட் விட்டு சொருகிட்டேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நாட் போடலாம். நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. இனி இந்த ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி இந்த லைன் ஃபுல்லா போட்டு வரணும். இந்த ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி இந்த ரவுண்ட் ஃபுல்லா போட்டு வரலாம். ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும். 3 நாட்ஸ் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கும். அதான் கார்னர். இதுல சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் இல்ல. இந்த பக்கம் ரன்னிங் ஒயரை திருப்பி வச்சு போடணும். இந்த இடத்துல 3 நாட் சேர்ந்து வருது. இதுதான் கார்னர். இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான், இந்த ஒரு லைன் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அப்புறம் மேலையில இந்த மாதிரி ஷேப் கிடைக்காது. இதுவும் நார்மலா போடுற மாதிரியே போட்டுதான் வரணும். வேற மாற்றம்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது கார்னர் திரும்ப போறேன். இதுவும் அதே போலதான். இந்த ரன்னிங் ஒயரை இந்த பக்கம் திருப்பி இந்த ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கிற ஒயர்ல நம்ம நாட் போடணும். கார்னர் சரியா இருக்கும். இப்ப வழக்கம் போல போட்டு வர வேண்டியதுதான். சுற்று ஃபுல்லா முடிச்சிட்டு நான் காட்டுறேன். இப்ப ஒரு சுற்று போட்டு முடிச்சிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டு. இப்ப இது கடைசி நாட் போட்டிருக்கேன். இதுல வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டோம்னா நம்ம இந்த லைன் வந்து ஃபினிஷ் ஆயிடும். அதுக்கு இது கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் போட்டிருக்க நாட்டில் இருக்க ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இது உள்ள விட்டுட்டு இதோட ஒயரை இதில் சொருகிடணும். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இந்த முடிச்சா நல்லா டைட் பண்ணிடணும்.
இப்போ வந்து இந்த லைன் வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இது ரன்னிங் வயரு. இந்த ரன்னிங் வயரை நம்ம வந்து அடுத்த லைனுக்கு ஆரம்பிக்கலாம். அதனால பின் பக்கமாக கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் லைனை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே ஏணிப்படி முடிச்சு போட்டோம்னா அடுத்த நாட்டில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். இனி இதே போல் போட்டு வர வேண்டியதுதான். கார்னரில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை, கார்னரில் ஸ்ட்ரைட்டாக போட்டே வரணும். ஃபினிஷ் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ செகண்ட் லைன்ல லாஸ்ட் நாட் போட்டேன். இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிரலாம். இந்த செகண்ட் லைன் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கிரீன் ஜாயின் பண்ணோம். நாட்டை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த சுற்றை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தூரம் ரன்னிங் வயரை விட்டுட்டு நம்ம கட் பண்ணிட்டு இந்த ரன்னிங் வயரை உள்ளே சொருகி விட்டுடலாம். ஒரு நாலஞ்சு நாட்டு உள்ளே தள்ளி சொருகிடணும். இனி நெக்ஸ்ட் வந்து 4 லைன்ஸ் வந்து நம்ம கிரீன் போடணும். இப்ப கிரீன் ரன்னிங் வயர் எடுத்துட்டு அதையும் சொருகிடணும். ஒரு நாலஞ்சு நாட் உள்ள விட்டு சொருகிட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கிரீன் ரன்னிங் வயரை நான் சொருகிட்டேன். இப்போ ரெண்டாவது லைன் வந்து செகண்ட் நாட்ல போட்டிருக்கேன். இந்த தேர்ட் லைன் வந்து தேர்ட் நாட்டில் போடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச மாதிரியே தான். இப்போ கிரீன் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டு வரணும். ஃபுல் சுற்றும் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த எண்டிங்கில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி மொத்தம் 4 லைன் போடணும். 4 லைன் கிரீன் போட்ட பின்னாடி 2 லைன் வந்து கிரீம் ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் 4 லைன் வந்து கிரீன் ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி போடணும். இதே மாதிரி தான், இதே ஆர்டரில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு செக்டு வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி வரும், பேஸில் போட்டிருக்க மாதிரியே ஸ்கொயராக வரும். இதில் வந்து 4 லைன் வந்து கிரீன் போட்டிருக்கேன், 2 கிரீம் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் மேலேயும் போடணும். இதே மாதிரி போட்டு வாங்க, நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த கூடை போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 20 லைன் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 2 லைன் கிரீம் போட்டிருக்கேன், அப்புறம் 4 லைன் கிரீன் போட்டிருக்கேன். இதே ஆர்டரில் தான் போட்டு வந்திருக்கேன். 2 கிரீமு 4 கிரீனு இதே மாதிரி போட்டு வரணும். அப்போ தான் செக்டு வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க வயரெல்லாம் உள்ளே சொருகிடலாம். இப்போ இந்த வயரை 2 நாட்டு விட்டு 3rd நாட்டில் நம்ம சொருகணும். ஸ்ட்ரைட்டாக சொருகிட்டு வந்துடலாம். விட்டு சொருகினாதான் இது வந்து ஃபோல்ட் ஆகி ஒரு லைன் வந்து உள்ள ஃபோல்ட் ஆகி வரும். அப்பதான் நமக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லா வயரையும் சொருகிடணும். இவ்வளோ நீளமும் சொருகிடுங்க, அப்பதான் கூடை வந்து கிரிப்பா இருக்கும். நான் எல்லா வயரையும் சொருகிட்டு காட்டுறேன். இப்போ இந்த கூடை ஃபினிஷ் பண்ணிட்டேன். எல்லா வயரையும் சொருகிட்டேன். ஒவ்வொரு வயரும் 5.5 அடி எடுத்திருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிற டியூட்டோரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை